ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கு அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை பற்றின ஒரு கருத்து கணிப்பு மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு ஏற்றமுக்கு கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி காலையில் கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆன இந்திய பங்குச்சந்தை நிஃப்டி ஃபிஃப்டி பதினோரு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டுக்கு ஓப்பன் ஆகி 11.718 எழுநூற்றி பதினெட்டு வரைக்கும் ஹை போயிட்டு என்னையோடய டே லோவான பதினோராயிரத்தி கட் பண்ணாமல் தொண்ணூற்றி ஆறில் ட்ரேட் இருக்கு முக்கிய பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து ட்ரேட் இருக்கு முக்கியமாக குறிப்பிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டாட்டா மோட்டார்ஸ் எஸ்பிஐ பேங்க் கிராசிம் எமெண்டம் இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸாக முக்கியமான பங்குகளாக ட்ரேட் இருக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்ததுக்கா காரணமாக சில முக்கிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வரதை வச்சு இந்த கருத்து கணிப்பை வச்சு எந்த கட்சி ஆளப் போகுது அப்படிங்குற எக்ஸ்பெக்டேஷனில் முக்கியமாக ஒரு பத்து ஸ்டாக்ஸை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பங்குகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பங்குகளை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ இந்த நியூஸையும் உங்களோட டீட்டெயில்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த பங்குகளை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ முக்கியமா முக்கியமான எல்லா மீடியாஸ்லையுமே வந்து பிஜேபி வந்து அதிக அளவில் கருத்து கணிப்புல பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்சியை பிடிக்கிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காரணங்களில் அந்த காரணங்களை வச்சு பார்க்கும்போது இந்த பாஸ்ட் ஃபைவ் எலெக்ஷன்ஸை வச்சு ஒரு முடிவு பண்ணும்போது இந்த பங்குகளில் நம்ம கவனம் செலுத்தலான்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பங்குகள் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் வந்து இந்தியன் எக்கனாமியோட ஒரு பெல் வெதராக இருக்குது ஸோ இந்த பங்கோட என்பிஏ செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வரைக்கும் மார்ச் குவார்ட்டரில் கம்ப் இயரான் இயரை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு என்பிஏ க்ரோத் கொடுத்துருக்கு ஸோ இதோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மும் நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்து இந்த பங்குல இன்னுமே வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பிஐ பேங்கை நம்ம கவனிக்கலாம் அடுத்த ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்கோட க்ரெடிட் குவாலிட்டி நல்ல ஒரு இம்ப்ரூவ் கொடுத்து ரெக்கவர் ஆகிட்ருக்கு இதோட ஆரோயு வேல்யூவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஐசிஐசிஐ பேங்க்லையும் கவனம் செலுத்தலாம்னு சொல்கிறாங்க டாட்டா ஸ்டீல் ஸோ டாட்டா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ரெக்கவரி எக்கனாமியில் கொடுக்க இந்த பங்கோட அடுத்த இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அமைஞ்சு இந்த பங்கு இந்த பங்கோட விலைய உயர்த்தலாம் சொல்றாங்க அடுத்து எல் பெனிஃபிஷரி வந்து ஆரோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது ஸோ லாஸ் அண்ட் டோப்ரோ எல்என்டி பங்களையும் கவனம் செலுத்தலாம் எம்எண்டம் ஸோ இதோட வேல்யூஷன் வந்து அட்ராக்டிவ் பெனிஃபிட்டாக ஒரு கன்சியூமர் ரெக்கவரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ கம்மிங் இயர்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மகேந்திரா அண்ட் மஹேந்திரா நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கும் அதனால் இந்த பங்கோட வேலை இன்னும் ஏறுறதுக்கான காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்எண்டம் ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹெச்டி HDFC, HDFC. HDFC பங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். அதுக்கான முக்கியமா CAGR value எல்லாமே நல்ல ஒரு increaseல இருக்கிறது இந்த பங்கள நம்ம investment தொடங்கிறதுக்கு காரணமா அமேலா HDFC. HDFC நிறுவனத்தோட விலை பங்கும் CAGR ஓட value நல்ல improvement குடுக்கிறதுக்கு காரணமாக அமைகிறதுனால ஹெச்டிஎஃப்சிலையும் நம்ம பங்கு பங்குகளை செலுத்தலாம் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இதோட ஸ்டாக் வேல்யூ டார்கெட் ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி அறநூறு கொடுத்துருக்காங்க இந்த பங்கு இன்னுமே வந்து விலை உயர்ந்து இந்த பங்குல நம்மளுடைய கவனம் செலுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடியே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்த்துருந்தோம் ஆயிரத்தி அறநூறுபா வரைக்கும் இந்த பங்கோட டார்கெட் ப்ரைஸ் போகிறதுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கவனத்தை செலுத்தலாம் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுபா இதோட டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பங்கில் நம்மளோட கவனத்தை செலுத்தலாம் ஸோ ஓவராலாக எலெக்ஷன் ரிசல்ட்டு அதாவது எலெக்ஷனோட ரிசல்ட்டோட கருத்து கணிப்பு தற்போது இருக்கிற பிஜேபியே கண்டினியூவாக ஆளும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த பங்கோட இந்த பங்குகளோட விலையை இன்னுமே உயர்த்தலாம் ஸோ இந்த பங்குகளை நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த பங்குகள் மேலே கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ஏறும்போது நம்ம பை பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் த பீப்புள்ஸ்னால் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது இந்த பங்குகளோட விலை உயரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பங்குகள் மேலே நீங்களும் கவனம் செலுத்துங்க இந்த பங்குகள் பற்றின சந்தேகங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே